ஹே காய்ஸ், வெல்கம் டு வேதமுறை. ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன மாதிரியான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் கருவளையம் எதனால் வருது, அதை சரி செய்யக்கூடிய ஒரு வீட்டு குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே குறைந்த கொலாஜன் உற்பத்தி வந்து கண்களுக்கு கீழே நம்மளோட உடம்புல, குறிப்பாக அந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா, இருண்ட வளையங்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கும். அந்த கொலாஜன் வந்து எதற்கு குறையுது, அந்த கொலாஜனை உற்பத்தி செய்யப்படக்கூடிய சில உணவுகள் என்ன, அதை உற்பத்தியை வந்து ஏற்படுத்தி அதனால ஏற்படக்கூடிய கருவளையத்தை கரைக்கக்கூடிய வீட்டு குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் இன்னைக்கு நம்ம முழுமையாக பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனல்ல நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை நீங்க உடனடியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, கண்ணுக்கு கீழே கருவளையம் அப்படிங்கிறது வந்து பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல ஒன்றுதான். அதிக வேலை சுமையினாலும் இல்ல போதுமான தூக்கம் கிடைக்காததுனாலுமே கண்களை சுற்றி வருகின்ற ஒரு கருப்பான வளையங்கள் தான் நம்ம கருவளையம் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வாறு கருவளையங்கள் வருவதால் முகத்தில் சற்று பொலிவிழந்து முதுமையான தோற்றத்தை நம்மளோட முகத்துக்கு வந்து அது தருது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய சில இயற்கை பொருட்களை வைத்தும் கருவளையத்தை நம்ம ஈஸியா போகலாம். இருப்பினும் அந்த கருவளையத்தை சரி செய்ய முயற்சிக்கும் போது கருவளையங்களை பற்றி அறியப்படாத சில உண்மைகளை பத்தி நிறையவே நான் வந்து இன்னைக்கு சேகரிச்சு வச்சிருக்கேன். சோ அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கும் நீங்களும் தெரிஞ்சு கொள்ளறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இத குறிச்சு ஒரு தோல் மருத்துவர் வந்து கூறிய ஒரு தகவலை தான் இங்க நான் வந்து இன்னைக்கு உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். கண் பகுதியை சுற்றியுள்ள தோல் பாத்தீங்கன்னா மிகவும் மென்மையானதா இருக்கும் மற்றும் சோர்வு, வயதான அறிகுறிகள் அப்படிங்கறத தெளிவாக காட்டக்கூடிய ஒரு பகுதியாக தான் கண் வந்து இருக்கும். எனவே கருவளையம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் என்றுமே இளமையாக காட்சி அளிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ஹாப்பினஸ் வந்து உங்களோட மைண்ட்லயும் சரி உங்களோட உடல் ரீதியும் சரி நீங்க ஏற்படுத்திக்கிடணும். ஒவ்வாமை அதே மாதிரி கருவளையத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் சம்திங் நீங்க யூஸ் பண்றீங்க, ஃபேஸுக்கான லோஷன், ஃபேஸுக்கான கிரீம் வந்து நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து கண் கருவளையத்தை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். எனவே உங்களோட சருமத்திற்கு பொருந்தாத பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தோல் சம்பந்தப்பட்ட மருத்துவர் வந்து கூறுறாங்க. மேலும் சிறுநீரக பிரச்சனை, உயர் அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கருவளையங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வந்துச்சு வந்துனா, உடல் ஆரோக்கியத்திலும் நம்ம அதிகமா கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாகும். சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த மாதிரியானதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அடுத்து, புகைப்பிடித்தல் கருவளையங்களை ஏற்படுத்தும். மது அருந்துவதாலும் கண்ணுக்கு கீழே அந்த இரத்த நாளங்கள் விரிவடைந்து கரும் புள்ளிகள் அதிகமாக தோன்றும். மேலும் ஆல்கஹால் எடுத்துக் கொள்ளுபவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் ஏற்படும். இதன் எதிரொலியாக தான் கருவளையம் அப்படிங்கிறது வந்து அதிகமா தோன்றுது. எனவே இத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை தடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பழக்கத்தை கைவிடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இதே போல புகைப்பிடிக்கிற பழக்கம் இருப்பவர்களுக்கு கருவளையம் மற்றும் வயதான தோற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறது. எனவே புகைப்பிடிப்பதை அறவே தவிர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி கண் கருவளையங்கள் அது வந்து ஏற்படாமல் நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி குறைந்த கொலாஜான் உற்பத்தி வந்து கண்ணுக்கு கீழே இருண்ட வட்டங்களுடன் வழிவகுக்கக்கூடிய ஒரு இதா இருக்கும். எனவே கொலாஜன் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளை தினமும் சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஓகே, இப்ப வந்து அந்த தோல் மருத்துவர் வந்து கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கருவளையத்தை நீக்கிறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய சில டிப்ஸ்களை இப்ப நான் வந்து வீட்டு குறிப்புகளை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். முதலாவது பாத்தீங்க அப்படின்னா, உங்கள் கண்களை அடிக்கடி தேய்க்கும் பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, பெரியோர் பிட்டல் அதே மாதிரி மெலனோனிஸ் மற்றும் இல்லனா அதுக்கு கூட கருப்பான வட்டங்கள் வந்து அடிக்கடி தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். மேலும் கண்ணை சுற்றியுள்ள தோல் அப்படிங்கிறது வந்து மிகவும் மென்மையானதா இருக்கும். அதாவது சாஃப்ட் சென்சிட்டிவான ஸ்கின் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு ஸ்கின்னா இருக்கும். சோ அதனால அந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தோல் இதை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி அடிக்கடி நம்ம கண்களை தேய்ப்பதாலும் கண் கருவளையம் ஏற்படுது. உங்களுக்கு கண்ணுல ஏதாவது உறுத்துற மாதிரியோ இல்ல சம்திங் ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ஒரு காட்டன் பட் சேர்த்து அதுல கோகோனட் ஆயில டிப் பண்ணி அப்படியே உங்களோட கண்கள்ல வச்சு நீங்க ஒத்தியோ இல்லனா லைட்டா தேய்ச்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் கியூர் ஆகிரும், கண் கருவளையமும் வராம நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி
தோல்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான பிக்மெண்டேஷன் காரணமாகவும் கருவளையம் அப்படிங்கிறது ஏற்படதான் செய்யும். இது இரும்பு சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, கால்சியம் போன்ற சத்து குறைவுகள் காரணமாகவும் ஏற்படுது. அதே மாதிரி மன வருத்தம், மன உளைச்சலால் அவதிப்படுறவங்களுக்கும் கண் கருவளையம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே ஏற்படும். அதனால எப்போதுமே மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது. மேலும் மன அழுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா யோகா, தியானம் போன்றவற்றைகளை நீங்க ஈஸியா வந்து செய்யலாம். ஸோ அப்படி செய்யறதுனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு கண் கருவளையம் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். அதே மாதிரி அதிகப்படியான வேலை செய்பவர்களுக்கும் கருவளையம் ஏற்படும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலமாக இந்த கருவளையத்தை நம்ம ஈஸியா தடுக்க முடியும். உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே வெயில்ல போயிட்டு நம்ம செல்லும் போதோ இல்லைன்னா கணினியில் வேலை செய்யும் போதோ கண்ணாடி அணிந்து வந்தோம் அப்படின்னா கருவளையம் ஏற்படுவதை நம்ம தவிர்க்கலாம். இல்ல அதுல நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கண்ணை சுற்றி கருவளையங்கள் ஏற்படதான் செய்யும். ஒரு முறை கண்ணை சுற்றி கருவளையம் ஏற்பட்டால் அதை சரி செய்வது அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயம். மேற்கண்ட காரணங்களை நம்ம தவிர்த்துட்டோம், அதாவது ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பியூட்டி ப்ராடக்ட்ஸ், சம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா நாளடைவுல கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையத்தை நம்ம ஈஸியா சரி செஞ்சிடலாம். அது கூடவே நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடுறது, தினசரி உணவுகள்ல கீரை வகைகள், பச்சை காய்கறிகள், சூப் இந்த எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம சாப்பிடறதுனால அதுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, கால்சியம் மற்றும் இரும்பு சத்து போன்றவை உடல்ல கலந்து கருவளைய வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் வந்த கருவளையத்தை மறைய வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். சோ நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகள்ல உங்களுக்கு டைம் எந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இருக்கோ அதுபடி ஏதாவது ஒரு டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களோட கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டார்க் சர்க்கிள்ஸ் நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்காக சூப்பரா பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கக்கூடிய இந்த அருமையான ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் நமது வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.